வெல்கம் டு ஃபிலிம் லூப்பர். நான் உங்க அப்துல். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போற படம் 2021 ரௌசன் மார்ஷல் தர்பர் அவரோட டைரக்ஷன்ல ரெய்னால்ட்ஸ் ட்வைன் ஜாங்சன் கேல் கடன் லீட் கேரக்டர் பண்ணி ஒரு ஆக்ஷன் காமெடி மூவியாக நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்க ரெட் நோட்டீஸ் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பிளக்கை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட கதைக்களம் கிளியோபாட்ரா காலத்திலேருந்தே ஆரம்பிக்குது. கிளியோபாட்ராவுக்கு மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு 3 தங்க மூட்டைகளை பரிசளிக்கிறப்பல. இதுக்கப்புறம் படத்தோட கதைக்களம் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வருது. இந்த 3 தங்க மூட்டைகளில் 1 தங்க மூட்டை மியூசியத்தில் இருக்குது, 2 தங்க மூட்டைகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த 3 தங்க மூட்டைகளையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்து அவன் $3 மில்லியன் பரிசு அறிவிச்சிருக்கான். என்ன காரணம்னா, தன்னோட மகளுக்கு இந்த 3 தங்க மூட்டைகளையும் பரிசளிக்க விரும்புகிறான் இந்த பணக்காரன். சரிடா, இந்த 3 தங்க மூட்டையில் எப்படியாவது கொள்ளடிச்சு அதை பணக்காரன்ட்ட கொடுத்து நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் ரால்ஸ் வராரு. இவரை பிடிக்கிறதுக்கு எஃபிஐ ஆஃபீஸரான ட்வைன் ஜாங்சன் வராரு. ரெண்டு பேரும் பிஷப் அப்படின்ற ஒருத்தையோட சதி வலையில் மாட்ட வைக்கப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து எப்படி இந்த பிஷப்பை மாட்ட வச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் எப்படி பார்ப்போம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன தெரிஞ்சது, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான். மார்க்கஸ் அப்படின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, வேற லெவல் சினிமாட்டோகிராஃபி. சும்மா மனுஷன் பூந்து விளாண்டு இருப்பாப்ல, நம்ம ராக்கோட இன்ட்ரோடக்ஷன்ல ஐயோப்பா என்னடா இப்படி இன்ட்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சில காமெடி சீன்லேயும் இவரோட சினிமாட்டோகிராஃபி வேற லெவலே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சொல்லலாம். மியூசிக் பொறுத்தவரை ஸ்டீவ் அப்படின்ற ஒரு மியூசிக் பண்ணுறப்பல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் உங்களை அப்படி சீட் நுண்ணியில் வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ட்வேன் ஜாங்சன் ஆகட்டும் கேல் கடட் ஆகட்டும் அதுக்கப்புறமா ரெயின் ரால்ஸ் ஆகட்டும் தங்களோட நடிப்பெல்லாம் நீட்டாகவே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் தான். என்ன காரணம்னா, இந்த படம் வந்து ஒரு பழைய கதை புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சும்மா அங்கங்கே லைட்டாக 2-3 இது விஷயங்கள் சேர்த்து சில பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் சேர்த்து ஒரு கதையை தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய இது வந்து ஒரு புதுமையான கதை கிடையாது. அதனால இந்த கதையும் திரைக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ், அதாவது வந்து ஆக்ஷன் காமெடி மூவினா நம்ம லாஜிக்கலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த படங்களில் நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ். ஆக்ஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, காமெடி வந்து கொஞ்சம் இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அடர்கண்டரை பொறுத்தவரை கொஞ்சம் லிப்லாக் சீன்ஸ் இருக்குது, கொஞ்சம் பிகினி சீன்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறவங்க பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஃபிலிம் லூப்பர் கொடுக்குற ரேட்டிங் 10 கொடுக்கலாம். திருப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பை ஃப்ரம் அப்துல், ஸ்டே டூன் ஃபிலிம் லூப்பர்.